பத்தில் நாலு பேருக்கு நீரிழிவு நோயின்னு சொல்லிட்டான். இன்சுலின் மாத்திரையாக சாப்பிட்டுக்கணும், ஊசியாக குத்திக்கணும், ஏதோ பண்ணிக்கணும். அதுக்கு மேலேயே இந்த டாக்டர் சொல்கிறாரு, அரிசி திங்கிறதே நிறுத்திடுன்னு. நாங்களாம் அரிசி திண்டுதான் ஏன் நல்லாயிருக்கோம், அந்த அரிசி வேறு இந்த அரிசி வேறு. அந்த அரிசி புல்ல திருட்டு போகணுன்னா மாடு போட்ட சாணியில் விளைஞ்சது சொன்னா. ஆனால் இன்றைக்கி இருக்கிறதுனா யூரியாவில் விளைஞ்சது. அதுக்கப்புறம் அதில் பூச்சிக்கொல்லி வேறு, புஞ்சான கொல்லி வேறு, அப்புறம் களைக்கொல்லி வேறு, எல்லாம் உள்ளுக்குள்ளே போய் அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சன்ன அரிசிக்கு விலை கூடன்னு சொல்லி நல்லா பாலிஷ் பண்ணிட்டான். அந்த சத்தெல்லாம் தவிடோடு போச்சு, திங்கிற மாடு நல்லாயிருக்கு சொன்னோம். நம்ம ஒரு விஷயத்த சொன்னால் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அந்த நாகர்கோயிலில் இருந்த ஒரு டாக்டர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம விவசாயி ஒருத்தரை பார்த்து எனக்கு ஒரு 2 கிலோ 5 கிலோ தவிடு கொடுத்துடணும், இயற்கையில் விளைஞ்ச நெல்லுலேருந்து எடுத்து தவிடு வேணும்னு கேட்டார். இவர் சொன்னார், எதுக்கு தவிடுன்னு, அதெல்லாம் பின்னாடி சொல்லிக்கிறேன், நீ தவிட அனுப்பிச்சு விடுன்ற. அப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து போய் பானை போது கேட்டுக்காரு, தவிட என்ன பண்ணேன்னு. அதை மேலும் ஃபைனாக வந்து அரைச்சிட்டு அது 50 கிராம் 50 கிராம் பாக்கெட்டாக போட்டுக்கிறேன், வர்ற நோயாளி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாக்கெட்டை கொடுத்து, இது காலை சாப்பாட்டில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோ, மத்தியான சாப்பாட்டில் ஒன்று போட்டுக்கோ, ராத்திரி சாப்பாட்டில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். அதில் நோயாளியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க. கைக்குத்தல் அரிசி சாப்பிட்றது சொன்னால் அது எப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், எங்கே கிடைக்கிறதுலாம் கேட்டுக்கிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஒரே வழி இதுதானே, இப்போ 50 கிராம் பாக்கெட்டாக போட்டு போயிட்டு இருக்குப்பா உன் தவிடு, என் நோயாளியும் ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறேன். அரிசிக்கு நிறையா வேலை வேணுங்கிறதுக்காக பாலிஷ் பண்ணுறேன்னு சொல்லி கடைசியில் நீரிழிவு நோயில் வந்து சிக்கிடுச்சியா, துள்ளியூண்டு புறத்தான் இருந்து பாருங்கள், தோல்கிட்டா அது கூட இல்லாமல் போயிடுச்சு. அந்த உம்மியில் பி வைட்டமின் இருக்குது, அது போயிடுச்சுன்னா. அதனால் மனுஷர்கள் எதை திங்கிறதுன்னு கூட தெரியாத அளவுக்கு இந்த கலாச்சார மாற்றம் வந்துடுச்சு. அப்புறம் அந்த நம்ம கடைசியாக படித்தது புத்தரோடைய இதை படிச்சுருந்தேன். அவங்க ஒரு 10 பேர் இருந்து கேட்குறாங்க, ஏன் நீங்கள் சொன்னதெல்லாம் இந்த பிக்ஷுக்களுக்கே யோசனை சொல்லியிருக்கீங்க, நாங்களாம் குடும்பஸ்தராக இருக்கோம், எங்களுக்கு ஏதாவது யோசனை சொல்லப்படாதான்னு கேட்டாங்க சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், வாங்க யோசனை கேட்கலையா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். மனுஷன்னாக்கா 2 இருக்குது, ஒன்று மனம் இருக்குதுன்னு, ஒன்று உடம்பு இருக்குது. மனசை கட்டி போடு, உடம்புக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் எப்போ டிவிக்கு பின்னாடி போய் உட்காந்துட்டிங்களோ உடம்புக்கு வேலை கொடுக்கறத நிறுத்தி விட்டீங்க. அங்கே பார்க்குறத பார்த்துட்டு மனசு மட்டும் அலைஞ்சிக்கிட்டே இருக்குது சார். இங்கே தொந்தி சரிஞ்சிக்கிட்டே இருக்குது, கணையை அப்படியே அமுக்கப்பட்டு இன்சுலின் சொல்கிறது நின்று போகுது. அதுக்கு பதிலாக தோட்டத்தை இயற்கை வழியில் கொண்டுட்டு வந்தீங்கன்னா டிவியில் படமாக பார்க்கறது போலாம், நீங்களே ஓடி பிடிச்சி விளையாடலாம், புரிச்ச முண்டாட்டியெல்லாம் பிள்ளைகள் எல்லாம் விளையாடலாம். உடம்பும் நல்லாயிருக்கும், மனசும் நல்லாயிருக்கும், தோட்டமும் நல்லாயிருக்கும். அப்படி இயற்கையை புரிஞ்சுக்கிறது, இயற்கையோட ஒன்றுறது அதுனே தேவையாக இருக்குது. என்ன வேறு யாராவது பேசுகிறீங்களா? எனக்கும் விவசாயத்துக்கும் இப்போதைக்கு நேரடியாக தொடர்பு இல்லை. சின்ன வயசுலேருந்து அப்பா பண்ண விவசாயத்தை பார்த்துட்டு இருந்துருக்குறோம். அந்த காலத்தில் விவசாயங்கிறது இயற்கையாக தான் நடந்துட்டு இருந்தது. பின்னாடி பசுமை ஐயா சொன்னது போல் பச்சை புரட்சி பச்சை புரட்சின்னு சொன்ன காலம் அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்தையும் பார்த்தோம். அப்போது இயற்கை விவசாயங்கிறது இயற்கையாக சாதாரணமாக முயற்சி இல்லாமல் சாதாரணமாக அப்படி தான் காலங்காலமாக நடந்துட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டோம். ஐயா உடைய கூட்டங்களையும் அவர் சந்திக்கிற வாய்ப்புகளையும் ஒரு 10-15 வருஷமாக கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திட்டு இருந்ததில் என்ன தெரிஞ்சதுன்னா, திரும்ப திரும்ப சொல்லுவார், மற்றதை போல இது ஒரு தொழில் அல்ல, அக்ரிகல்ச்சர்னு தான் சொல்கிறாங்க, அது ஒரு பண்பாடு. இங்கே வந்து இந்த கூட்டத்தை கேட்கறதன் மூலமாக, ஐயா சொல்கிறது கேட்கறது மூலமாக போய் எல்லாரும் இயற்கை விவசாயம் பண்ணுறதுங்கிற அர்த்தம் இல்லை. இயற்கையை புரிஞ்சிட்டு இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறதுக்கு எல்லா மக்களுக்கும் இது தேவையானது. இயற்கையில் எந்த ஒன்றையும் அழிச்சிட்டு இன்னொன்று நல்லா வாழ முடியாது. இயற்கையில் இருக்கிற எல்லா பொருட்களும் எல்லா உயிர்களும் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கிறது. இந்த சார்ந்து வாழ்கிற இந்த வளையத்தில் எங்காவது ஒன்றை நம்ம எடுத்துட்டோம்னா மற்றதுக்கெல்லாம் பாதிப்பு உருவாங்க. அக்குப்பஞ்சரில் 12 முக்கியமான உறுப்புகள் சொல்லுவாங்க உடம்பில். அந்த 12 முக்கியமான உறுப்புகள் வழியாக ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு சக்தி ஓட்டம் ஓடுது. எந்த உறுப்பில் சக்தி தடை ஏற்பட்டாலும் மற்ற உறுப்புகளையும் அது பாதிக்கும். அதை போல் இயற்கையில் இருக்கக்கூடிய உயிர்கள் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கிறது. நாம் அவற்றை பயன்படுத்தணும்னு சொன்னால் இயற்கையோடு ஒத்திசைவாக வாழணும் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப சொல்லுவார். இது நம்முடைய உடம்புலையும் பொருந்தும். இப்போ சாதாரணமாக பார்த்தா
பூச்சி மாத்திரை சாப்பிட்டோம் பூச்சி மாத்திரை சாப்பிட்டோம்னு சொல்லுவாங்க. குழந்தைக்கு 6 மாசத்துக்கு இருக்கா பூச்சி மருந்து கொடுத்தோம் பூச்சி மருந்து கொடுத்தோம்னு சொல்லுவாங்க. எதுக்கு பூச்சி மருந்து கொடுத்தீங்கன்னு, வயிற்றுல பூச்சி உருவாயிருச்சு அதனால பூச்சி மருந்து கொடுத்தோம். அந்த குழந்தைக்கு பார்த்தா ஒரு 4-5 வயதுக்குள்ள எல்லா செரிமான கோளாறும் வந்துடும். ஏன் வருது? உடலில் குடலுக்குள் நன்மை செய்கிற அந்த கிருமிகள் நிறையா இருக்கு. நாம் சாப்பிட்ற சாப்பாட்டை சத்தா மாத்திரைக்கு நிறைய கிருமிகள் உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கு. இந்த பூச்சி மருந்து சாப்பிட்ட உடனே உள்ளே இருக்கிற கிருமியெல்லாம் போயிடுது, நன்மை செய்கிற கிருமிகளும் போயிடுது, உடலில் அந்த செரிமான கோளாறு வந்துடுது. செரிமான கோளாறு வந்ததுக்கப்புறம் எல்லா நோய்களும் வந்துடுது. இப்போ இயற்கையாக இருந்தாலும் சரி, நம்ம மனித உடலாக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கை முறையாக இருந்தாலும் சரி, இயற்கையை புரிஞ்சிட்டு இயற்கையோட ஒத்திசைவாக வாழ்கிறது மட்டும்தான் ஒரு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நமக்கு உதவியாக இருக்கும். இயற்கையில் கை வச்சு இயற்கையை சிதைக்கிறதோ, இயற்கையை நம்ம அறிவியலை கொண்டு அதை நமக்கு வேலைக்காரனாக மாத்திரன்னு முயற்சி என்ற அந்த அகங்காரங்களும் மனித குலத்துக்கு இடையூறாத துன்பங்களை தான் கொடுக்குங்கிறத ஐயாவோட சேர்க்கையின் மூலமாக பல நிகழ்வுகளில் தெரிஞ்சிட்டோம்னு சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம். இல்லை, பிஎஸ்சி டிஸ்அக்ரி பண்ணியிருக்கேன். விளக்கமாக சொல்லணும்னா, நம்மாழ்வார் ஐயாவோட ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார் அம்மாப்பேட்டைங்கிற இடத்துல, வெங்கடாசலம்னு. அவர் உதவியில் 10 ஏக்கர் நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு வந்து லேபர் பிரச்சனையே இல்லைங்க. அதே மாதிரி இயற்கை வாழ்வியல்னு சொல்லி ஒரு இயற்கை மருத்துவ முறையில் வந்துட்ருக்கோம், அதனால் மருத்துவ பிரச்சனை ஒன்றும் கிடையாது. வீட்லேயும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் பொருள்கள்லாம் ஒன்றும் விற்கிறதில்ல, ஆனால் காசு தானாக வருது. நல்லா சாப்பிட்றோம், நல்லா ஜாலியாக இருக்கோம். இந்த காடு இருக்கிறதுனால காட்டை விட்டு வெளியே போக முடியாதுலாம் ஒன்றும் இது கிடையாது. இன்றைக்கி காலையில் தான் இங்கே வரதான் முடிவு பண்ணேன். வீட்டில் ஒய்ஃபு வந்து ஃபார்ம் கவனிச்சிட்ருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பொதுவாக வந்து என்னென்ன எல்லாம் எல்லோரும் பிரச்சனைன்னு சொல்கிறாங்களோ எங்களுக்கு எதுவுமே இல்லை. இது ஏன்னு புரிஞ்சுக்கிறது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் தனித்தனியாக யாராக இருக்கலாம், என்னென்ன பிரச்சனை இருக்கோ என்கிட்ட சொல்லுங்கள், எப்படி அதெல்லாம் நாங்கள் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இதெல்லாம் வந்து எனக்கு உள்ளேருந்து தானாக வந்த அறிவெல்லாம் கிடையாது. இந்த மகாபாரதத்தில் வந்து திருதராஷ்டிரம் வந்து போரை பார்க்க முடியலையாம்மா, அதனால் சஞ்சயன் ஒருத்தர் வந்து இந்த மண்ணக்கண்ணால் பார்த்து சொன்னான்னு சொல்லுவாங்க. அதுமாரி ஐயாவோட ஸ்டூடெண்ட் வெங்கடாசலம் வந்து ஐயா என்னென்னலாம் சொல்லுவாரோ அது அப்படியே நம்மகிட்ட சொல்லிடுவார் நிறைய விதத்தில். அதனால் இவரோட என்டையர் லெசன்ஸ் எல்லாமே எங்களுக்கு அவர் மூலமாக வந்தது நடைமுறையில். அதனால் நான் இந்த பிரச்சனையெல்லாம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம், ஒரு முக்கியமான காரணம் வந்து ஐயா. நான் வந்து இந்த தியரியில் வந்து எல்லாமே நிறைய படிச்சிருந்தோம், நிறையா புக்ஸ் படித்தோம், உலகத்தில் இது நடக்குது அது நடக்குது அந்த மாதிரி. ஆரம்ப கட்டத்தில் வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய மனசில் ஒரு டிஸ்பேர்ம்பாங்க, ஒரு விரக்தி, என்னடா இப்படி போயிட்டுருக்கு உலகம் அப்படிங்கிற ஒரு விரக்தி. அப்போ வந்து நான் யூஎஸில் இருந்தேன். அப்போது இந்த அல்கோர்னு ஒருத்தர் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தார், அதில் ஒரு வாக்கியம் சொல்லுவார், நிறைய பேர் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிகிறப்போ பிரச்சனைன்ற நாலேஜ்லேருந்து நேராக விரக்திக்கு போயிடுறாங்க. இந்த நடுவில் ஏதாவது செய்யலாங்கிற அந்த நடுவில் ஒன்றும் வர்றதில்லை, இங்கிருந்து அங்கே போயிடுறாங்க, நடுவில் ஏதாவது செய்ய பாருங்கள் அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் இந்த ஜென் கதைகள் மாதிரி யாரோ ஒருத்தர் ஒரு கதை சொன்னார், அதில் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது. ஒரு ஆத்தங்கரையில் ஒரு முனிவர் இருந்தாராம்மா. அவர் நடந்து போயிட்டுருக்கிறப்போ அந்த கரையில் ஒரு தேள் வந்து அவரை கொட்டிருச்சாம்மா. உடனே பார்த்துருக்காரு, தேள் கொட்டிருச்சு, என்ன பண்ணுன்னு தெரில. அப்புறம் ஒரு அலை வந்து அடித்து அந்த தேளை உள்ளே இழுத்துட்டு போயிடுது, அந்த தேள் துடிக்குது உள்ள. உடனே திடீர்னு உள்ளே இறங்கி போய் அதை காப்பாற்றி கொண்டு வந்து விடுறாரு, திருப்பியும் கொட்டிடுது, திருப்பியும் அலை அடித்து உள்ளே கொண்டு போய் விடுது, திருப்பி போய் காப்பாற்றி எடுத்துகிட்டு வர்றாரு. எவனோ ஒருத்தன் பார்த்துட்டு, என்னையா அறிவில்லையா நீ இந்த மாதிரி போய் உன்னை கொட்டிகிட்டு இருக்க, அதை காப்பாற்றுறியேன்னு. அதோட தன்மை கொட்டுது, என்னோட தன்மை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு. நிறையா தேள் இருக்குது உலகத்தில், அதெல்லாம் பார்த்து கொட்டுதே கொட்டுதே கொட்டுதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கலாம் நம்ம, இல்லாட்டி செத்துக்கிட்டு உட்காந்துருக்கலாம். முடிஞ்சால் நம்மளை நம்ம காப்பாற்றிக்கலாம், அந்த தேளையும் சேர்த்து காப்பாற்றலாம். என்னால் என்னோட ஓன் கார்னரில் ஒரு ஓரத்தில் ஒரு இயற்கை விவசாயிச்சுட்டு நான் இருக்கேன். இதனால் எனக்கு நன்மை, நான் சந்தோஷமாக இருக்கேன். இதனால் யாரையாவது சந்தோஷப்படுத்த முடியும்னு நான் ட்ரை பண்ணுறேன். இந்த
நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்குது, அதை பார்த்து 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 மனசு ஏக்கமாய் விரக்தி அடையாமல் என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ ஒன்று சந்தோஷமாக இருக்கேன், ரெண்டு என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சிட்ருக்கேன். நிஜமாகவே சொல்கிறேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். பிரச்சனைகள் ஆல்மோஸ்ட் இல்லை என் லைஃப்பில். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்மளால் வரையா, நான் இங்கே வந்து எதையும் பண்ணலான்லாம் வரல, ரொம்ப நன்றின்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் நான் வந்தேன். மிச்சப்படி யாருக்கு எதோ உதவி தேவைனாலும் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். ரெண்டு மூணு பாகமாக பிரிச்சுக்க வேண்டியிருக்கு. உடனடியாக நம்ம பேசினதில் பாக்கி இருக்கிற விஷயம் இந்த விஷம் சம்மந்தப்பட்ட விஷயம். இது முடித்தது கூட உலக அளவில் விஞ்ஞானிகள் என்ன செஞ்சுருந்தாங்கன்னு, மூணாவது நாம் இப்போ அதை என்ன செய்யணும், நம்ம இயற்கை வளம்னு எதை சுரந்து இடுபொருள் இடுபொருள் இந்த விளம்பரத்தில் சொல்லியிருக்காங்க, அதை பற்றியும் கொஞ்சம் பேசிடுவோம். முரளி, இந்த புத்தகத்தை அங்கே கொண்டு வந்துறீங்களோ, இதனுடைய துணைவேந்தராக இருந்தவர் டாக்டர் ஜெயராஜ் சென்னையில் பேசினார். என்ன பேசினார், நான் திராட்சை பழம் திங்கிறத விட்டு 5 வருஷம் ஆச்சுன்னு சொன்னார். எல்லாரும் காதை திடீர்னு கேட்குறான், வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் திராட்சை பழம் திங்கிறத விட்டு விட்டாருன்னா ஏன் விட்டாருன்னு. அவர் விளக்கவும் செய்கிறார், ஏன் விட்டேன் தெரியுமா அப்படின்னு. திராட்சை தோட்டத்தில் போய் பார்த்தாரு, திராட்சை பழம் பந்தலில் தொங்குது, அதில் போய் விஷத்தை தெளித்தா இவர் மூஞ்சிலே திருப்பி அடிக்கும். ஆனால் விவசாயி அதை செய்யலை. அவர் என்ன செய்கிறாரு, அமுல் பால் பவுடர் டப்பாவில் மூடியை கழட்டிடுறாரு, முக்கால் அளவு தண்ணியை உள்ளே விட்டுக்கிறார், அதில் கொஞ்சம் என்ட்ரின், கொஞ்சம் எக்கலாக்ஸு, கொஞ்சம் சுமத்தியான், கொஞ்சம் மாலத்தியான், கொஞ்சம் பாரத்தியான், கொஞ்சம் ஃபாலிடால், கொஞ்சம் செவினு, கொஞ்சம் நோக்ரான், கொஞ்சம் டெமக்ரான், கொஞ்சம் ரோகாறு, கொஞ்சம் டாட்டா ரோகாறு, கொஞ்சம் டைத்தேன், கொஞ்சம் ஹினோசான், கொஞ்சம் மானோகுரோட்டபாசு, கொஞ்சம் எண்டோசல்ஃபான், கொஞ்சம் குங்ஃபு, கொஞ்சம் கராத்தே, எல்லாம் கொட்டி குச்சியால் கலக்கிற கலக்கிட்டு ஒவ்வொரு திராட்சை குழியிலையும் முக்கிய முக்கிய எடுக்கிறாருன்னா. அப்படியே அசந்து போன அந்த வைஸ் சான்சலர் கேட்டார், எப்பா எத்தனை தடவை இது மாதிரி முக்கிய எடுக்கிறேன்னு கேட்டார். ஐயா, பூத்ததுலேருந்து 60 நாள் 14 வாரம் வாரம் 1 தடவை 14 தடவை முக்கிய எடுக்கிறோன்னா, அதுலேருந்து அவர் திராட்சை பழந்திங்கிறத விட்டுவிட்டாருன்னு. இதில் எனக்கெல்லாம் மண்டைக்குள்ள என்ன கேள்வின்னா, ஐயா நீ வைஸ் சான்சலராக இருந்த அன்னைக்கே இந்த தொலைக்காட்சிக்காரங்களை கூப்பிட்டு நியூஸ் பேப்பர்காரனை கூப்பிட்டு சொல்லியிருந்தீங்கன்னா நாடு முழுதும் செய்தி போயிருக்கும் தானே. ரிட்டையர்ட் ஆகி 5 வருஷம் கழிச்சு வந்து சொல்கிறீங்களே, அப்போனா இந்த பல்கலைக்கழகம் யாருக்காக இருக்குது சரிம்மா? அந்த விஷம் தெளிக்கிற விஷம் உற்பத்தி பண்ணி விற்கிறானே, அவனுடைய லாபம் குறைச்சிடப்படாதுங்கிறதுக்காகவே ஒரு பல்கலைக்கழகமா சரிம்மா? நான் 1987 நான் இயற்கை விவசாயம் பயிற்சிக்கு போகிறேன். நெதர்லாண்டுக்காரன் வந்து பயிற்சி கொடுக்குறான், 4 வார பயிற்சி. அப்போ அதில் வந்து கடைசி வாரத்தில் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு கூப்பிட்டு வர்றாங்க, கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு. இந்த காலேஜில் இந்த ஒரு ஆள் கூட ரிசோர்ஸ் பர்சனாக எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறான், அவனை வெளிநாடெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்காங்க ரங்கராஜன் ஒரு ஆளாக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா என் கூட படித்தவெல்லாம் இங்கே இருக்கான், என் கூட வேலை பார்த்தவெல்லாம் இந்த கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜில் இருக்கான். ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று திறந்துருக்காங்க. என்ன டிபார்ட்மெண்ட்டுன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டிஜினஸ் பிளான் ப்ரொடெக்ஷன். நாட்டு முறையில் எப்படி பயிரை பாதுகாப்புங்கிறதுக்கு ஒரு துறையே தொடங்கியிருக்கிறான் சிறு. அப்போ நான் சிரிச்சுக்கிட்டேன், அந்த ஆளுகளை பார்த்து கேட்டேன், இதுக்கு என்ன அவசியம் ஏற்பட்டது அப்படின்னு கேட்டேன். அப்போது 20 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளாக பச்சை புரட்சி நடந்துச்சு, இதனுடைய விளைவு என்னவாக இருக்கணுங்கிறதுக்காக கோயம்புத்தூரை சுற்றி இருக்கிற பகுதியிலேருந்து தானியங்களை கொண்டு வந்து சோதித்தோம், காகரியை சோதித்தோம், பருப்பை சோதித்தோம், இறைச்சியை சோதித்தோம், முட்டையை சோதித்தோம், பாலை சோதித்தோம், தாய்ப்பாலை சோதித்தோம், எல்லாத்துலேயும் 10 of 8 samples டிடிடி பிஹெச்சி பாய்சன் இருக்குது, இது மேலும் தொடரக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் செஞ்சுக்கிட்டுருக்குறோம்னு சொல்கிறோம். சரி, என்ன செய்கிறீங்கன்னு, வேப்பங்கொட்டையை பவுடர் ஆக்கி தண்ணியில் கரைச்சி தெளிக்கிறோம், ஆடாதோட இலைய தண்ணியில் கரைச்சி வச்சுருந்து அதை தெளிக்கிறோம், அப்புறம் என்ன பண்ணுறது, என்னமோ இன்னும் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வர்றேன். அந்த கீழாநெல்லியை இப்போ தமிழ் மருத்துவத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கரைச்சி கரைச்சி தெளித்து பார்க்குறோம், எப்படி இருக்குதுன்னு, எல்லாம் நல்லா இருக்கணும். அப்புறம் எங்களுக்கு செஞ்சும் காமிக்கிறான். என்ன செஞ்சு காமிக்கிறான்னா, 2 தொட்டியில் ஒரு பட்டு இது இந்த கொண்டைக்கடலை செடி இருக்குது, ரெண்டையும் ஒரு கண்ணாடி ஜாரை வச்சு மூடி வச்சுருக்குறாங்க. ஒன்றை எடுத்துகிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கீழாநெல்லி செடியை காய வச்சு பவுடர் பண்ணதுக்கு தண்ணியில் கரைச்சி அதில் புஷ் புஷ்ஷுன்னு அது மேலே ஸ்ப்ரே பண்ணுறோம். அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டுலேயும் 2 புழுவை விட்டுவிட்டு அந்த கிளாஸ் ஜாரை வச்சு மறுபடியும் மூடி வச்சுட்றாங்க. அடுத்த நாள் காலையில் கொண்டாந்து காமிச்சா, அந்த கீழாநெல்லி செடியோடைய சாரை தெளிச்சிருந்த பாருங்க, அதில் புழு செத்துருக்குது. ஆனால் அந்த இன்னொன்றில் தெளிக்காததில் செடி முழுவதையும் தின்னுவிட்டு அந்த புழு பெருசாக இருக்கும், கண்ணுக்கு முன்னாடி வேற காட்டுறாங்க. இதுவரையிலும் செய்யலையா? 1984 ஒரு டிபார்ட்மெண்ட்டை தொடங்கி இதுவரையிலும் இயற்கை விளை பாதுகாப்பை பற்றி ஒரு பரிந்துரை கூட அங்கேருந்து வரலைங்க யார்?
அதைத்தான் நான் சொல்றது. எங்க வரிப்பணத்துல எதுக்குடா நீங்க எல்லாம் சம்பளம் வாங்குறீங்க? கம்பெனி ஜாமான் வைக்கிறனா அவன்கிட்ட தானே சம்பளம் வாங்கிக்கணும். இந்த டிபார்ட்மெண்ட் பல்கலைக்கழகம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம் தானே? இது மாதிரி மக்கள் என்னைக்கு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு மட்டும்தான் இந்த நாட்டில் நிலைமையெல்லாம் மாறும். இல்லாட்டி அந்த காசர்கோட்டில் நடந்த விஷயங்களுக்கு பாருங்க, பிறக்கிற குழந்தை 25 ஊனமாக பறந்துக்கிட்டு நடக்க வேண்டியவெல்லாம் தவழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கை கால் விளங்காமல் ரொம்ப பேர் புற்றுநோயில் செத்தே போனான். அரசாங்கம் மானியம் கொடுக்கணும், அந்த இழப்பீடு கொடுக்கணும், வர்றதுக்குள்ளே ரொம்ப பேர் செத்து போனான். அதில் அந்த வாத்தியார் சொன்னான், குமரன் வாத்தியார் சொன்னான், 33 வாத்தியார் வேலை பார்த்தேன், பார்க்குதுங்கிற பழக்கம் கூட எனக்கு கிடையாது, எனக்கு இப்படி வந்துருச்சு, என்ன உள்ளூர் பழம் செத்து அப்படி ஆள் செத்துக்கிட்டேன். அப்போ அங்கே அந்த எண்டோசல்பான ஏரப்பிள்ளையில் கொண்டு வந்து தெளிச்சதில் தான் அவ்வளோ பெரிய ஆபத்து ஏற்பட்டுச்சு. 13-6 இடத்துல அவன் அரசாங்கத்தில் சட்டம் போட்டிருக்கானா, நீர்நிலையெல்லாம் மூடி வைக்கணும் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடின்னு. 13-6 எங்கே மூடுவான்? சொர்க்க பூமியா? 13-6 கோடி இருந்த சொர்க்க பூமி, அந்த சொர்க்க பூமியில் இருந்தவனை வாழ விடாமல் பண்ணிட்டேங்க. எதுக்காகயா அவன் கேட்டான் இதெல்லாம்? கம்பெனிக்காரனுடைய லாபம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காகவே ஒரு அரசாங்கமா? அது அதில் ஒரு வகையாக இப்போ அதை பற்றி பிரச்சாரம் நிறைய ஆகி போய் அது நிற்கிற நேரத்தில் பாலக்காடு பக்கம் போனேன், அங்கே இருக்கிற சொன்னால் அதுக்கு மேலே வருத்தமாக இருக்குது. ஐயா பாலக்காட்டில் போய் எங்கேயாவது விற்கிறத நிறுத்திட்டாங்க ஐயா. ஆனால் கோயம்புத்தூர்காரன் எங்கள் மாம்பழத்தெல்லாம் மாமரத்தெல்லாம் குத்தவிக்கு எடுத்துகிட்டு அவன் அங்கேருந்து எண்டோசல் பணம் கொண்டு வந்து தெளிக்கிறான். அதைத்தான் விழிப்புணர்வு சொன்னான். விழிப்போரே நிலகான்பார், வெளிப்போரே அறுத்துடுவார்ன்னா, வெளிப்போரே அறுத்துடுவார்னு சொல்கிறது சரியில்லை, விதைப்பதையே அறுத்துடுவார். நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை அறுத்து தான் செய்வீங்க. விதை விதைப்பவன் விதையை இருப்பான், தினையை இருப்பவன் தினையை விதைச்சவன் தினையை இருப்பான், வினை விதைச்சவன் வினையாக இருப்பான். அப்போ மக்கள் வந்து எவ்வளவு இன்னமும் கண்மூடித்தனமாக இருக்கிறாங்க, இதை எப்படி அந்த கம்பெனிக்காரன் பயன்படுத்திக்கிறான், இந்த இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதுக்கு அடுத்த கட்டம் வந்து என்னென்னு கேட்டாக்கா, எங்களை கூப்பிட்டு போனது பெங்களூருக்கு கூப்பிட்டு போனாங்க. அப்போவே நாராயண் ரெட்டி வந்து 7 இயற்கை விவசாயத்துக்குள்ளே அவர் பண்ண போயிருந்துச்சு. திரும்ப திரும்ப நான் விவசாயிகளை தமிழ்நாட்டிலேருந்து கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டுலாம் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். ரொம்ப அருமையான பண்ணேன். அவங்க வீட்டை சுற்றி நிறையா மல்பெரி பயிர் பண்ணியிருந்தாங்க, மல்பெரியில் பட்டுப்புழு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க, மாடு வச்சுருந்தாங்க, மாட்டு பாலை வந்து பக்கத்தில் கொண்டு போய் ஊரில் டவுனில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாடு பெய்கிற மூத்திரஞ்சாணியெல்லாம் சாண கிணறுக்குள்ளே விட்டாங்க, அதில் வர்ற காற்றுல சமையல் பண்ணியிருந்தாங்க அவர் பொண்டாட்டி. அப்போ பொண்டாட்டிக்கு பாத்திரம் தைக்கிற வேலை குறைச்சா, அந்த விறகு பொறுக்கிற வேலை குறைச்சா, அதில் அவள் அந்த மல்பெரி வளர்க்கறதில் காமிச்சா, அதில் வர பணத்தை அவள் செலவுக்கு வீட்டு செலவுக்கு வச்சுட்டா. அப்போ எங்கே தண்ணி தேங்கி நின்றுதோ அங்கே போய் பார்த்தாங்க, கொஞ்சம் அப்படி இந்த செதுக்கிற செடிகிடியெல்லாம் அமுக்கி வச்சுட்டு அதில் போய் கேப்பையை நட்டு வச்சுட்டாங்க. கேப்பை வளர்ந்து விளைஞ்சது, அது தானியத்து சாப்பாடு வச்சுட்டாங்க. எந்த இடத்துல வந்து தென்னை மரத்தையும் விழுந்த மட்டை பாலை பண்ண இடெல்லாம் அங்கேயே விட்டுட்டாங்க. எந்த இடத்துல போய் கிளம்புனா அதில் மண்புழுவாக வந்துகிட்டே இருக்குது. அப்போ இயற்கையை நமக்காக வேலை செய்ய வைக்காது. அந்த கோழி என்ன பண்ணுது, கொய்யா மரத்தில் ஏறி உட்காந்துக்குது, சப்பாட்டை மரத்தில் ஏறி உட்காந்துக்குது, அங்கே இருக்கிற புழுவெல்லாம் அது பிடிச்சி சாப்பிட்டுக்குது. அப்புறம் முட்டை போடுறதுக்கு மட்டும் இங்கே வந்துடுது, அடவு காரத்துக்கெல்லாம் அங்கே வந்துடுது, தோட்டம் முழுது சாணி போட்டுட்டு வந்துடுது. இயற்கையில் ஒன்றை ஒன்றை இப்படி ரொம்ப அருமையான பண்ணால் அந்த நாராயண் ரெட்டியோட பண்ணால். அங்கே ஒரு நாள் போயிருக்கும்போது அவர் பையனை கூப்பிட்டாரு, பக்கத்தில் கொண்டு போய் முட்டைக்கோஸ் தோட்டத்தை காட்டிட்டு வான்னு சொன்னார். முட்டைக்கோஸ் தோட்டத்தில் வந்து நிற்கிறோம், அங்கே கேட்டால் எப்படி இருக்குன்னு கேட்டான். இப்படி பவனித்தேன், ஒவ்வொரு 3 உருண்டை உண்டையாக ஒரே சைஸில் கிடக்கு, நல்லா இருக்குன்னு சொன்னேன். கடையில் இருக்கிற மாதிரி இருக்கான்னு கேட்டான். அப்போ தான் கொஞ்சம் உத்து கவனித்தேன். இல்லைப்பா, தோட்டத்தில் பச்சையாக இருக்குது, கடையில் வெள்ளையாக இருக்குது, ஏன் அப்படின்னு கேட்டேன். இல்லை அடுத்ததையுமே ஒரு நெல்லுக்கொப்பரையில் தண்ணியை விட்டு அதில் எண்டினே கிளாசு சுமத்தியான் மாலத்தியான் பார்த்தியான் சொல்லுங்களேன் ரோகார்ட் ஆட்டா ரோகர் எல்லாம் கொட்டி கலக்கி ஒவ்வொரு முட்டை கோசியும் முக்கி முக்கி எடுத்து டக்கில் ஏற்றுருவோம்னு சொன்னான். ஏன் அந்த முடியெல்லாம் நேராக நின்றுக்கிட்டு இருந்துச்சுன்னா, ஏப்பா இதெல்லாம் பூச்சியை கொள்றதுக்கு தானே சொன்னீங்க, அடுத்த பிறகு ஏன் முக்கறீங்கன்னு கேட்டேன். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார்ன்னு சொன்னான். என்ன தெரியாதுன்னு கேட்டேன். உங்கள் ஊருக்கு இது வந்து சேர்கிறதுக்கு 5 ஆகுது, கொஞ்சம் வாடி வதங்கி போனால் யாரும் வாங்காமல் போட்டுருவாங்க, போட்ட பணம் வீணாக போயிடும், ஆனால் வாடி வதங்காமல் இருக்கிறதுக்காக முக்குறோம் எடுக்கிறோம்னு சொன்னோம். மூச்சை எடுத்து விட்டுட்டு இந்த முட்டைக்கோசை மட்டும் தான் முக்குறீங்களான்னு கேட்டேன். முட்டைக்கோசை முக்குறோம், காலிஃப்ளவர் முக்குறோம், பீட்ரூட்டை முக்குறோம், அப்புறம் கேரட்டை முக்குறோம், திராட்சை பழம் தான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்னு சொன்னோம். அப்போ எனக்கு இருந்த ஒரே ஒரு சாய்ஸ் என்னென்னா, நம்ம மக்களுக்கு இதை சொல்லிடணும், நீங்கள் எதெல்லாம் திங்கிறீங்களோ அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்போ இப்படி பேசிகிட்டே வரும்போது திருவண்ணாமலையில் பேசும்போது ஒரு ஆள் இப்படியே உட்காந்துருக்கார், அவர் மாதிரியே உட்காந்துருந்தார். கல்லு பிள்ளையார் மாதிரி உட்காந்துருங்களே, உங்கள் உடம்புல தைக்கலையான்னு கேட்டேன். அவர் சொன்னார், அங்கே முன்னாடியே தக்காளி பழத்தை இப்படி தான் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கிறோன்னு. அங்கே போய் மதுரையில் பேசுனா அங்கே இருக்குவேன்னு சொல்கிறான். உங்களுக்கு எல்லாம் லேட்டாகவே தெரியுதியா, முன்னாடியே கொடைக்கானலில் உருளைக்கிழங்கு என்ன செய்கிறாங்க தெரியுமான்னு கேட்டான். உருளைக்கிழங்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டேன் நான்.
அவன் என்ன ஒரு தொட்டி மாதிரி ஒன்றில் லேசாக தண்ணியை விட்டு இந்த செவப்பு பூட்ஸுக்கு பாலிஷ் போடுவாங்க தெரியுமா, அது மாதிரி ஒரு பாய்சன் அதுக்கு ஈக்குவல், அதை அதில் கலந்துடுறான். உருளைக்கிழங்குலாம் அதில் கொட்டி ஒரு ஆள் ஏறி மிதிக்கிறான், அது படாத என இருக்கப்படாதுன்னு சொல்லிட்டு எந்த அந்த இடத்துல பூச்சி தாக்கிட்டு அது அழியிடும். ஆனால் இப்போ எந்த கடையில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கெட்டு போவே பார்த்து எவ்வளோ நாள் வச்சுருந்தீங்கனாலும் சரி. அப்போ அதை மிதிச்சு விட்டு அவன் வெளியில் இறங்குறான் பாருங்க, அவன் காலை ஒரு துணியை போட்டு தொடப்பாங்க, அந்த துணியை கொஞ்சம் கிழிச்சு கிழிச்சு ஒவ்வொரு இதோடவும் அனுப்பிச்சு விடுவான். அப்போ இங்கே கடையில் இருக்கவன் அதை ஆப்பிளெல்லாம் தொடச்சு தொடச்சு வைப்பான், சாத்துக்குடியெல்லாம் தொடச்சு தொடச்சு வைப்பான், இங்கே கடையில் வச்சிருக்கிறான். அந்த துணியும் இங்கே வந்துருந்துருவான். அதெல்லாம் உருளைக்கிழங்கு கெட்டு போகிறதே கிடையாது, ஆப்பிள் கெட்டு போகிறதே கிடையாது, ஆரஞ்சு பழம் கெட்டு போகிறதே கிடையாது, எல்லாம் தொடச்சு தொடச்சு வச்சுருக்குறாங்க. சரி பரவாயில்ல, அப்போ என்னெல்லாம் செய்யலாம் இப்போ அது சொன்னதையும் கேட்டுறாங்க மக்கள். அப்போ நாங்கள் எதை திங்கிறதுன்னு கேட்டுறோம், அவன் விழிப்புணர்ச்சி வந்துடுச்சு. எதை திங்கிறதுன்னு கேள்வி கேட்டுப்பிச்சுன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க, நீ தேட ஆரம்பிப்பீங்க. சரிதான், அதுவரை தான் என் வேலை உங்களை அந்த கேள்வி, அவங்க மண்டக்குள்ளே அந்த கேள்வி எழுப்புற வேலை தான் அவளை எதை திங்கிற தீர்மானம். இதுக்கப்புறம் மூணாவது பாண்டிச்சேரியில் சுகாதார மாநாடு, இந்தியனை வந்து வாலண்டரி ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கு. பஞ்சாப்லேருந்து ஒரு பேராசிரியர் வந்திருக்கான், அவன் சொல்கிறான் அந்த பஞ்சாப்பில் வந்து உணவு பயிராகாத இடத்துல தாய் குழந்தை பெற்று பால் ஊட்டும்போது தாய்ப்பாலோடு விஷத்தையும் சேர்த்து ஊட்டுகிறாள். என்ன சொல்ல வரான் தெரியுதா? அதாவது இப்போது பருத்தியாக பயிர் பண்ணியிருக்கான் ஒரு வட்டாரம் முழுதும், அது கேஷ் கிராப், அது ஃபுட் கிராப் கிடையாது. ஆனால் இந்தியாவில் பருத்தியில் தான் மிக அதிகமாக விஷத்தை தெளிக்கிறாங்க, அஞ்சு நாளைக்கு ஒருக்கா குளிப்பாட்டிக்கிட்டே இருக்கிறான். அது மழை பெய்யும்போது கரைஞ்சி அப்படி வெளியில் ஓடியாருது, புல்வெளிக்கு போகுது, ஓடுது, அது ஓடத்தண்ணியில் போகுது, அது டேங்கு இரிகேஷன் வாட்டருக்கு போயிடுது. அந்த மாடு வந்து புல்லை திங்கும்போது மாட்டு வயிற்றுக்குள்ளே பாய்சன் போயிடுது, தண்ணியை குடிக்கும்போது மாட்டு வயிற்றுக்குள்ளே பாய்சன் போடுது, மாடு பாலை கறக்கும்போது பாலில் வருது பாய்சன், பாலை குடிக்கிற தாய் வயிற்றுக்குள்ளே போகுது பாய்சன். எல்லா பாய்சனும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆர்கானோ ஃபாஸ்பாட்டிக் கெமிக்கல்ஸ்னு பேர். இந்த ஆர்கானோ ஃபாஸ்பாட்டிக் கெமிக்கல்ஸோட தன்மை என்னென்னா தண்ணியில் கரையிறதில்ல, கொழுப்பில் கரையுது. நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் கொழுப்பு இருக்கோ அங்கெல்லாம் டெபாசிட் ஆகிக்குது இந்த பாய்சன். பத்து மாதம் குழந்தைய சுமந்து, பத்தாவது மாதம் குழந்தை அப்படி வெளியில் வருது பாருங்கள், ஒம்பது மாதம் ஒம்பது நாள் ஒம்பது மணி ஒம்பது நிமிஷம் ஒம்பது செகண்டில், அந்த நேரத்தில் சேமிக்கப்பட்டதெல்லாம் ரத்த நாளத்துக்கு வந்து மார்புக்கு வந்து மொதல் சிம்பாலோட பாய்சன் அப்படி வெளியில் வரும். அப்போ குழந்தை வெளியில் வந்ததுலேருந்து ஊசியிலேயே வளர்ந்துக்கிட்டு இருக்கு, டாக்டருடைய ஊசி குத்தல்லையே வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அது முன்னாடியே பாய்சன் சாப்பிட்டுருக்கு, இவன் ஊசியில் வேற பாய்சனை ஏற்றிக்கிட்டே இருக்கான் அல்லோபதி டாக்டர்னா. அப்போ அது என்ன சொல்லுது அப்படின்னா, சூழலில் மட்டும் பாய்சனை விட்டுட்டிங்கன்னா அது எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இப்போது பாலை குடித்தாதான் உங்களுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. அந்த பருத்தி விளைஞ்ச பிறகு பஞ்சை எடுத்து நூக்கறதுக்கு அனுப்பிச்சிடறான், கொட்டையே கால்நடத்தி ஒன்றத்தில் சேர்த்துட்றான், வந்துருச்சு உங்கள் பசுமாட்டுக்கும் வந்துருச்சு, உங்கள் பசுமாட்டிலையும் மைதில் வந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு மேலே என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா போவைன் குரோத்து ஹார்மோன்னு ஒன்று விட்டானோ. போவைன் குரோத்து ஹார்மோன்னா என்னென்னா பசுமாடு கண்ணுக்குட்டி போடும்போது அது கர்ப்பப்பையில் சுரக்கிற ஒரு ஹார்மோன். அப்போது கண்ணுக்குட்டி வெளியில் வர்றவரெல்லாம் அந்த மடியில் பால் வரல, வெளியில் வர்றது பால் அங்கே வருது. அப்போ கர்ப்பப்பையில்தான் கண்ணுக்குட்டி வெளியில் வருது, அதே நேரத்தில் ஹார்மோன் சுரக்குது, அது ரத்த நாளத்தில் சேர்ந்து மடிக்கு வரும்போது ரத்தத்தை பாலை மாற்றி இந்த பக்கம் விட்டுக்கிட்டு இருக்கா. அதில் கொஞ்சத்தை எடுத்து ஊசி மருந்து ஆக்கிட்டாங்க. அது இந்த மான்சோன்டை கம்பெனிக்கார தான் செய்கிறான், அமெரிக்காவோட மான்சோன்டை கம்பெனிக்கார தான் சொல்கிறான். எனக்கு அமெரிக்காவிலேருந்து டெல்லி வந்திருந்த விஞ்ஞானி, நான் தமிழ்நாட்டு வர்றேன், தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு நாள் ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல மீட்டிங் பேசலான்னா சென்னையில் வந்து பிரஸ்காரங்களாம் கூப்பிட்டு பேச விட்டேன். அப்புறம் செங்கல்பட்டில் நடந்த மீட்டிங்கில் நான் தான் டிரான்ஸ்லேட்டராக அங்கே இருந்தேன். அவன் என்ன மாதிரி சொன்னான், இந்தியாவில் இருக்கவங்க வறுமையில் இருக்கீங்க, அது தப்பு கிடையாதுங்க, செல்வம் இல்லைன்னா வறுமை வரும், மழை பெய்யலன்னா வறுமை வரும், ஆனால் நீங்கள் அறியாமையில் இருக்கீங்கன்னு சொன்னான். என்ன அறியாமல் அப்படின்னு கேட்டேன் நான். அமெரிக்காவில் இருக்கவங்களாம் அறிவாளின்னு நினச்சிக்கிட்டீங்க பாருங்க, அதான் பெரிய அறியாமைன்னு சொன்னோம். நாங்கள் கூட நினச்சோம் இந்த போவைன் குரோத்து ஹார்மோன் வரும்போது நாட்டில் நிறையா பால் உற்பத்தி ஆக போகுது, அதில் செல்வம் செழிக்க போகுதுன்னு நாங்கள் நினச்சிக்கிருந்தோம். ஆனால் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சுது அதை விட கொடுமை பெருசாக காத்திருக்குன்னு. அது என்ன பண்ணுதுன்னா அந்த ரத்தத்தை பாலாக மாற்றுறது மட்டும் இல்லை, அதுவே கொஞ்சம் பாலோடவும் சேர்ந்து வந்துடுது. ஆனால் பெண்களுடைய இந்த மாதவிளக்கு சுழற்சி இருக்குல்ல, அதில் பாதிப்புகளை ஏற்படுத்திடுது. ஒம்பது வயசு பொண்ணு வந்து பூ பெய்தான், அதுவும் அமெரிக்க சூழலில் ஒம்பது வயசில் பூ பெய்திட்டானா பத்தாவது வயசில் கற்பம் தெரிச்சு அபார்ஷனுக்குள்ளே போடுது. இப்போது இங்கே இந்தியாவில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த டவுன் டு எர்த்துன்னு ஒரு பத்திரிக்கை டெல்லியிலேருந்து வந்துருக்குது, அனில் அகர்வால் பெரிய கெட்டிக்காரவன், அவன் செத்து போனான், தலையில் புற்றுநோய் வந்து செத்து போனான், சாவரத்துக்கு முன்னாடி இதை எழுதினான். என்ன எழுதினான்னா,
இந்தியாவில் இருக்கிற இந்த நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் இந்த ஊசி மருந்தை நம்ம இறக்குமதி பண்ணோம்னா இந்தியாவில் பால் உற்பத்தியை பெருக்கலாம்னு சொன்னாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மந்திரி சபை வந்து விஞ்ஞானிகள் கழகத்துக்கு இதை அனுப்பிச்சாங்க, நீங்கள் உங்களுடைய யோசனை என்னன்னா. இவன் சொன்னால், ரொம்ப நாளாக டென்மார்க்கில் தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, நாங்கள் அங்கேயே போய் படிச்சுட்டு வந்து சொல்லுவோம்னா போயிட்டு வானா. போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க, அது நமக்கு வேண்டவே வேண்டாம், சின்ன குழந்தையிலேயே அதெல்லாம் பூ பெய்துடுது, அது வந்து ரெசிடியூஸ் பாலோடு வந்துடுது, ரத்தத்தை பாலாக மாற்றுறது மட்டும் இல்லை, அதெல்லாம் நமக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டான். இந்த செய்தியை போட்டுட்டு அனில் அகர்வால் என்ன எழுதுனான்னா, இந்த நாட்டில் எல்லாமே நேர் பாதையிலேயே வந்துக்கிட்டுது, ப்ராப்பர் சேனல்லையாக வருது, அதே மாதிரி எல்லாம் பிளாக் மார்க்கெட்டில் வந்து எங்கே பார்த்தாலும் ஊசி போட்டு கறந்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு எங்கே இது வந்துச்சுன்னா, அந்த சினிமா நடிகை ஒருத்தி ரோசான்னு ஒருத்தி இருக்கிறான், அவள் பேசினது பேப்பரில் செய்தி வருது. என்ன எழுதியிருக்கான்னா, இந்த பசுமாட்டை ஊசி போட்டு பழகிறக்கிற மாதிரி என் சொந்தக்காரன்லாம் என் வருமானத்தை பிடிக்கிறாங்க. எதுக்கு உதாரணத்தை எதை கொண்டாந்து நிறுத்தா, சினிமா நடிகைக்கு தெரியாத அளவுக்கு இந்த பிளாக் மார்க்கெட்டில் அந்த பவன் குரோத் ஹார்மோன் ஊசியாக போய் இங்கே வந்திருக்கு. இங்கேயும் 7 வயசில் பொண்ணெல்லாம் பூ பெய்திருக்கு தமிழ்நாட்டில். ஆகையினால என்ன பண்ணுது சொன்னால், இப்போ அது மாதிரி என்ன, ஆனால் விவசாயியை பொறுத்தவரையும் எப்படி பழகிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இன்னமும் ஆச்சரியமாக இருக்குது. இங்கே பெண்கள் ரொம்ப கம்மியாக இருக்கீங்க, பெண்கள் மட்டுமா விவசாய வேலை செய்கிறீங்க, இது ஆண்கள் மட்டுமா விவசாய வேலை செய்கிறீங்க, அப்போ விவசாயத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா ஏன் பெண்கள்லாம் வரல? அப்புறம் அவங்களையும் விட்டு கூப்பிட்டு வந்துட்டு அப்புறம் யார் காடை பார்க்கறதுன்ற, அவங்கள அனுப்பிச்சிட்டு நீங்கள் வீட்டில் இருந்திருந்தான்னா அந்த பார்த்தீங்களா, பயந்து தானே, அந்த பயம் தானே, நம்மளை அவங்க மிரட்டுவாங்களேங்கிற பயம். அப்போ வினோபா சொன்னார், எல்லாருமே சொல்லியிருக்காங்க, எல்லா இலக்கியத்திலையும் சொல்லியிருக்கு, ஃபியர் நாட்டு சொன்னா. அந்த வள்ளுவர் சொன்னார், அஞ்சாமையல்லால் துணை வேண்டா அப்படின்னு சொன்னார். அந்த பைபிளில் கூட சொல்லியிருக்கு ஃபியர் நாட்டுன்னு சொல்லியிருக்கு. காந்தி சொன்னார் ஃபியர் நாட்டுன்னு சொன்னார். அந்த இவர் சொன்னார், நம்ம வினோபா சொன்னார், மேன் ஷுட் நாட் பி மோட்டிவேட்டட் பை ஃபியர் அப்படின்னு சொன்னார், அச்சத்தின் துண்டுதலால் எந்த காரணமும் செய்யக்கூடாதுன்ட்டு. ஒரு தடவை அந்த வெளிநாட்டுக்காரங்களோட வேலை செய்கிற நேரத்தில் டிரான்ஸ்லேஷனுக்காக கூட போயிருந்தேன். அந்த பொண்ணு கேட்டால், உங்கள் நாட்டில் ஆண்கள் அதிகமாக வேலை செய்கிறாங்களா விவசாயத்தில், பெண்கள் அதிகமாக வேலை செய்கிறாங்களான்னு. உங்கள் மாதிரி நானும் மிடில் கிளாஸில் போயிருந்தாலும் நான் சொன்னேன், ஆண்கள் தான் வேலை செய்கிறாங்கன்னு. அவள் ஃபூ அப்படின்னு, அவள் ஏன் இந்த உதத்தை பற்றிக்கிற என்ன ஃபூன்னு கேட்டேன் நான். இன்னமையாவது ரோட்டில் போகும்போது அந்த வயப்பக்கம் கொஞ்சம் கண்ணை திருப்பி பாருன்னு சொன்னாவன். அதுலேருந்து பார்த்தேன், ரொம்ப நாள் காட்டில் வேலை செய்கிறது பெண்களாக தான் இருக்குது, ரொம்ப பெண்கள் வேலை செய்கிறது காட்டில் தான் வேலை செஞ்சுருக்காங்க, ஆண்கள் வெள்ளை சேட்டை போட்டுட்டு மீட்டிங்கு போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்கன்ட்டு. கடைசியில் விளைஞ்ச பிறகு விற்று பணம் பார்க்கறத ஆண்கள் பார்த்துக்கிறாங்கட்டு. இது ஒரு பெரிய குறைபாடு. அதனால் இந்த மீட்டிங் வைத்தவங்களை ஒரு 6 மாதம் கழித்து பார்க்கும்போது, என்ன இயற்கை விவசாயத்துக்குள்ளே மாறிட்டீங்களாண்ணா, வீட்டில் கிடச்சானா ஒத்து போக மாட்டேங்குது. அதனால் எதுக்காக இதை சொல்லணும்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த பிப்ரவரி 4 அகில உலக புற்று நோய் விழிப்புணர்வு இது கொண்டாடினாங்க. எங்கே பார்த்தாலும் குழந்தைகளும் பெண்களும் அப்படி போய் இது அணிவகுப்பெல்லாம் போயிட்டு வந்துக்கிட்டே இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் வந்த செய்திகளை என்ன சொன்னிச்சுன்னா, வர வர புற்றுநோய் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ வர வர புற்றுநோய் அதிகமாகிறது மட்டும் இல்லை, அதை 33% வராமல் தவிர்த்துற முடியும். 33% ஆரம்பத்திலேயே அடையாளம் கொண்டுகிட்டு விட்டால் குணப்படுத்திட முடியும். ஆனால் அங்கே வர்றதெல்லாம் வந்து முத்தின பிறகே வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், எங்களால் காப்பாற்ற முடியலன்னு அர்த்தம், சரிதானே? அது சொல்ல மாட்டேங்கிறாங்க, அதோடு நிறுத்திக்கிறான். நீங்கள் புரிஞ்சுக்கணும், 33% புற்றுநோயாளிகளை ஆரம்ப நிலையிலே வந்திருந்தால் காப்பாற்றிருக்க முடியும் அப்படின்னு. வருபவர்கள்லாம் முத்தின பிறகே வருகிறார்கள். அப்புறம் ஃபில்லப் தி பிளாங்க், அது உங்கள்கிட்ட விட்டுறான், மிச்சத்தை விட்டுறான். அதுக்கு மேலே ஒரு செய்தி வருது, ஒவ்வொரு பெரிய நகரத்துலேயும் ஒவ்வொரு நாளும் 3000 புற்றுநோயாளிகளுக்கு சிகிச்சை நடைபெறுகிறது. ஏன் உன்னால் தான் காப்பாற்ற முடியாதுல, அப்புறம் எதுக்கு சிகிச்சையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற? அதுக்கு மேலே இன்னொரு செய்தி ஒரு சொல்லியிருக்கான், இன்னொரு பெரியாள் சொல்கிறான், ஐயா உடம்புல ஒரு பாகம் பழுதாச்சுன்னா அது மட்டுமே அதை குணப்படுத்தியது கிடையாது, உடல் முழுதும் வேலை செய்கிறது அந்த பாகத்தை குணப்படுத்துவதற்கு. அதனால் டாக்டர்களே முதல்ல அந்த உடம்புக்கு வந்து கொஞ்சம் அந்த வாய்ப்பை கொடுங்க, தன்னை குணப்படுத்திக்கிறதுக்கு. அவன் உற்பத்தி பண்ணிட்டேங்கிறதுக்காக மாத்திரையை உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்காங்க, மாத்திரை கல்லீரலை பலவீனப்படுத்தி விடுகிறது. அதுக்கு மேலே இன்னொரு டாக்டர் சொல்கிறான், அந்த கதிர்வீச்சை பயன்படுத்திட்டு புற்றுநோயை குணப்படுத்துகிறேன்னு சொல்கிறாங்க, அது தப்பு, அது குணம் ஆகிறதே கிடையாது. புற்றுநோயில் செத்தவங்க விட கதிர்வீச்சில் செத்தவங்க தான் அதிகம்.
அதுக்கப்புறம் அடுத்தாப்புல வர்ற செய்தி சொல்லுது, புற்றுநோய் 33% தவிர்க்கிறாங்களேன்னு, 33% இல்லை 66% தவிர்த்தலாம். எப்படி இருக்கணும்னா, உணவு ஆரோக்கியமானதாக இருக்கணும், சுற்றுச்சூழல் ஆரோக்கியமானதாக இருக்கணும், பழக்க வழக்கங்கள் ஆரோக்கியமானதாக இருக்கணும். ஆனால் ஒரு டாக்டர் கூட இந்த விவசாயத்தில் இவ்வளோ விஷம் தெளிக்கப்படாதுன்னு சொல்லலையே. ஐயா, பொழப்புங்கிறதெல்லாம் நீங்கள் மறுபடியும் விவசாயிகளாக இருக்காசி பொழப்பு பொழப்புன்னு சொல்கிறீங்க. ஒருத்தன் பொழைச்சிருக்கிறது ரொம்ப சுலுவோம், அந்த பழைய சங்க இலக்கியத்தை சொல்லி கொடுத்தான், 9 நாளி உடுப்பது 2. நீங்கள் நாளெலாம் எப்படி உயிரோடு இருக்கிறோம்? பொழைச்சிருக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஊதாரித்தனமாக வாழ்கிறதுக்கு பணத்தை குவிச்சுக்கணும். அவன் நிறைய பணத்தை கொடுத்து தான் உள்ளே போய் சேர்ந்துருக்கிறான், பணத்தை கொடுத்து தான் பாஸ் பண்ணி வெளியில் வர்றான். முதல்ல செய்கிற வேலை மாமனார மொட்டை அடிக்கிறதுனும். அந்த மனித உணர்வுகள் பந்த பாசத்தெல்லாம் தொடச்சி எடுத்துடுறாங்க, அந்த காலேஜை விட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே தொடச்சி எடுத்துடுறான். சும்மா ஊதாரித்தனமாக ஒரு வாழ்க்கை, அதன் மூலம் அவங்க வாழ்க்கையே கெடுத்துக்கிறான். எத்தனையோ டாக்டரை குடிச்சு சேர்த்துக்கிட்டுக்கிறான், எத்தனையோ டாக்டரை சிகரெட்டு பிடிச்சி நுரையீரல் புற்றுநோய் அவன் வாங்கிக்கிறான். அந்த திருச்சிராப்பள்ளிங்கிற ஒரு ஊரில் மட்டும் கணக்கு எடுத்தாங்களா, 13 டாக்டரில் 8 டாக்டர் புற்றுநோயில் இருக்கிறான். நம்ம கல்விங்கிற பேரில் சும்மா அந்த நம்ம கல்வி அல்லாதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு கொண்டிருக்கோம், எல்லாம் போயிட்டே இருக்கு. சரி, அப்போ போவோம். இப்போ இதை பற்றி பேசியிருந்தோம்னா நமக்கு பிரச்சனை வந்து நம்ம மற்ற முக்கியமானது பேச முடியாமல் போயிடும். அதனால் அவையார் சொன்ன மாதிரி, தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே, அவரோடு இணங்கி இருப்பதும் தீதே. அவங்களோட விலகி இருக்கிறது மட்டும் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்ப்போம். நம்ம ஒரு ஆரோக்கியமான சூழல் கொண்டு வரணும், அதுக்காகவே இயற்கை வேளாண்மை வரணும். நம்ம எதை உற்பத்தி பண்ணோம்னாலும் விற்கிறது மட்டும் இல்லை, அதை ஒரு பகுதியை நம்ம சாப்பிடவும் செய்கிறோம், சுவாசிக்கவும் செய்கிறோம், அந்த தண்ணியை குடிக்கவும் செய்கிறோம். அப்போது பெண்கள் இதை கேட்டதையும் என்ன கேட்குறாங்க, ஐயா இயற்கையில் விளைஞ்சது எங்கே கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. ஆனால் ஆண்கள் கேட்குறாங்க, இயற்கையில் செஞ்சால் லாபம் வருமானு கேட்குறாங்க. அதான் சொன்னேன், பெண்கள் இல்லாத குறைங்கிறது என்னன்னு சொன்னால், பெண்களை கேட்டால் இயற்கையில் விளைஞ்சது எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க, ஆண்களை கேட்டால் இயற்கையில் செஞ்சால் லாபம் வருமானு கேட்குறாங்க. ஐயா என்னையா கேள்வி கேட்குறீங்க, லாபங்கிறது சந்தையில் தானேயா வரும், விவசாயத்தில் எங்கேயா வரும்? குறைச்ச விலைக்கு வாங்கி கூட விலைக்கு விற்றீங்கன்னா லாபம் வரும், அது சந்தையில் வரும். லாபம் விவசாயத்தில் எது வரும்? நீங்கள் எதை பயிர் பண்ணீங்களோ அது மட்டும் தான் வரும். அதை விற்று பணம் பார்க்குறதுல தானே அந்த லாபமாக நஷ்டமங்கள்லாம் இருக்குது. இப்போ அவர் சொன்னார்ல, நான் நெல்லை உற்பத்தி பண்ணேன், அதை அரிசி ஆக்கி வைக்கும்போது லாபம் வருது சொன்னார். சொல்லுங்க, அது திறமை. இப்போ நம்ம கூட்டாக சேர்ந்துட்டோம்னா நம்ம என்ன செய்ய முடியும்னா, இப்போ இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் நாடு முழுதும் கத்துறாங்க, விலைவாசி ஏறிப்போச்சு, விலைவாசி ஏறிப்போச்சு, விலைவாசி ஏறிப்போச்சு. காகரி வேலைன்னா இறங்கவே மாட்டேங்குது, 100 ரூபா விற்குது வெங்காயம், அது இதுன்னு வைக்கிறான். தக்காளி பழம் என்ன, அவ்வளவு அந்த வாங்கி நுகர்வோர் கொடுக்குற பணம் விவசாயிக்கு வந்து சேரலை. நடுப்புற ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க, திங்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நம்மளால் வந்து ஒரு சங்கமாக அமைப்பாக மாறிட்டோம்னு சொன்னாக்க, அங்கே 100 அங்கங்கே ரெடியாக இருக்கிறாங்க. 100 விழிப்புணர்ச்சி வந்துடுச்சு, எல்லா இடத்துலையும் கடை இருக்குது. சென்னையில் 5-6 கடை இருக்குது, கோயம்புத்தூரில் 2 கடை இருக்குது, திருப்பூரில் 2-3 கடை இருக்குது, ஈரோட்டில் கடை இருக்குது, மதுரையில் கடை இருக்குது, தஞ்சாவூரில், திருச்சியில், மயிலாடுதுறையில் எல்லா இடத்துலையும் கடை கொண்டு வந்துட்டாங்க நண்பர்கள். நம்ம உற்பத்தி பண்ணுறவங்க மட்டும் அப்படி சங்கம் ஆகிட்டோம்னு சொன்னால் நம்ம பொருள்களை நேராக அங்கே அனுப்பிச்சிக்கலாம், அங்கே அனுப்பிச்சிக்கலாம், இடையில இருக்க திங்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. அந்த கொடுக்குறவன் நம்ம கொடுக்குற காசு நமக்கு அதில் அந்த கமிஷன் எடுத்துகிட்டு மிச்சம் வந்தால் போதுமானது, அந்த கடைக்குரிய அவர் மட்டும் அந்த நிர்வாக செலவு எடுத்துகிட்டு மிச்சம் வந்தால் போதுமானது. நம்ம அந்த கட்டத்தில் இருக்கிறோம் நம்ம. அதனால் லாபங்கிறது பார்க்கறது இல்லை, விவசாயி எப்போதும் என்ன கேட்குறான்னா, பட்ட பாட்டுக்கு பலன் வேணும். அப்போ அது இல்லைங்கிறதா இப்போ விவசாயியோட இருக்கிற பட்ட பாட்டுக்கு பலன் இல்லைங்கிறதான் குறைச்ச. அதை இன்னொருத்து நம்ம சங்க இலக்கியத்தில் அந்த நன்னூலில் சொன்னால் அப்படியே அசந்து போனேன் நான், அவங்க எப்படிலாம் அளந்து அளந்து வச்சுருக்கிறாங்கன்னு. அவன் என்ன சொல்கிறான், மாணவர்களை 3 வகையாக பிரிச்சுக்கிட்டான். முதல் வகை வந்து தலையாய மாணக்கன், ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பசுமாடு மாதிரி, பசுமாடு நிழலில் இருக்கும்போதே நிறையா தின்னுடும், இங்கே நிழலில் வந்து படுத்துக்கிட்டு அப்புறம் வாய்க்கு கொண்டு வந்து ஆசை போட்டு இப்படி உள்ளுக்குள்ளே போவோம். அதான் ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு. அப்போ இங்கே நீங்கள் உட்காந்துருக்கிற ஆளுங்க திரும்பி போன பிறகு சும்மா இருக்க மாட்டீங்க, ஒன்று ஒன்று மண்டக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அவங்கெல்லாம் முதல் தலை மாணாக்கர்கள். சரிண்ணா, ரெண்டாவது மாணாக்கர்கள் எப்படின்னாக்கா, நிலம் மாறியும் கிளி மாறியும் அப்படின்னு சொன்னோம். கிளி என்ன செய்யும், அக்கான்னா அக்கான்னு சொல்லி கொடுக்கும், ரங்கான்னா ரங்கான்னு சொல்லி கொடுக்கும், அயோக்கிய பையில ராசிக்கல்னா அயோக்கிய பையில ராசிக்கல்னு கொடுக்கும். எதை சொல்லிக் கொடுக்குறீங்களோ அது மட்டும் வரும், அது வாத்தியார் என்ன கொடுத்தாரோ அது மட்டும் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கும். அது மாதிரி நிலம் என்ன பண்ணும்னா, எவ்வளவு போட்டிருக்கீங்களோ அவ்வளோ திரும்ப வரும், எவ்வளோ உழைச்சிருக்கீங்களோ அவ்வளோ திரும்பி வரும், அதுக்கு மேலே ஒரு தானியம் கூட கூட வராது. அதுதான் பட்ட பாட்டுக்கு பலன். அதான் விவசாயி சொல்கிறார், பட்ட பாட்டுக்கு பலன் வேலைன்ற. இந்த 3வது ரகம் ஒன்று இருக்குது, 3வது ரகத்துக்கு 3 உதாரணம். 1, ஓட்டப்பானை, எவ்வளோ ஊற்றினாலும் ஓடிடும். 2வது வந்து இந்த
மட்டைக்கு தென்னை மரத்தில் மட்டையும் மரத்தையும் பிடிச்சி வச்சிருக்குற அது என்னது பண்ணாடை. அதில் வச்சுக்கிட்டிங்கன்னா மோசமானதெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லதெல்லாம் வடிய விட்டுரும், வடிகட்டி எடுக்கிறது பண்ணாடை. சரிதான. மூணாவது விஷயம் என்னன்னாக்கா எருவு மாடு மாதிரி, அது வேறு சொருப்பி கிடையாது, வெயிலில் இறக்க இறக்க வரும். அந்த குட்டியில் கொஞ்சோண்டு தண்ணி கலந்துனா உளுந்து நல்லா புரட்டிட்டு அப்புறம் அதை குடிக்கிறது. அப்புறம் இருக்கிறத நீ தெளிவாக இருக்கிறத கலக்கிட்டு அப்புறம் உள்ளே உறிஞ்சிடுறதுன்னு. இது மூணு வகையாக சொன்னான். இந்த மூணாவது வகையிலையும் நிறைய ஆள் இருக்குது. சரிதான. ஆக நல்லா மாற்றம் மெதுவாக வருது. மாற்றம் மெதுவாக வந்தால் பரவாயில்ல, மாற்றம் வரணும். மெதுவாகவே வந்தால்